அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பத்மஸ்ரீ காலிசா பி மெஹபூப் சுபானி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். காலிசா பி மெஹபூப் சுபானி அப்படின்னாவே நாதஸ்வர கலையில் பத்மஸ்ரீ விருது வாங்கினது இந்தியா முழுக்க தெரியும். இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்பொழுது நம்ம பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருவரங்க தீவில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். நம்ம உங்களோட பூர்வீகம் எதுங்க? பூர்வீகம் வந்து ஆந்திரா. எனக்கு குருநாதர் வந்து எங்க சித்தப்பா தான். அவர் பேரு ஷேக் ஜான் சாஹிப். எங்க நாதஸ்வர ஃபேமிலி தான். எங்க தாத்தால இருந்து எங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை? இல்லை, நான் ஒரே ஒரு ஒரே ஒன்று தான். ரொம்ப நாளைக்கு நான் பிறந்தானா, அதனால தான் என் நாதஸ்வரம் கற்றுக் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு ஆசையாக கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சீங்க? தோக்கப்பள்ளி. தோக்க சின்ன அஞ்சாவது தான் படித்தேன். எங்கள் கிராமத்தில் இருந்துச்சு. அதுதான் அஞ்சாவது படிச்சு. எங்கள் ஆந்திராலேயே ஆந்திரா உள்ள எங்கள் ஊர்லேயே சேகுர்பாட்டிலே இருக்கு கிராமத்தில். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஆனால் டென்த் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அந்த நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே நான் கட்சியில் போயிட்டு இருந்தேன். இனிமேல் அது பள்ளி பருவத்திலே நீங்க அதனால உங்களோட வாழ்க்கை துணை உங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ஐயா பேரு ஷேக் மெஹபூப் சுபானி. எப்ப திருமணம் ஆச்சுங்க? எங்களுக்கு 1977 டிசம்பர் 1st எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க மாமா தான், மாமா பையா தான் அவர். மக்கள் செல்வங்கள் குழந்தைகள்? குழந்தைகள் வந்து 3 குழந்தைகள் எனக்கு. பையன் 2 பொண்ணு. பையன் வந்து எம்சிஏ படிச்சிருக்கான் ஷேக் ஃபிரோஸ் பாபு. ஒரு பொண்ணு மீராபாய். ஒரு பொண்ணு பர்வீன் சுல்தானா. அவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு குடும்ப ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறப்ப எப்படி இந்த கலைப்பயணத்தில் நீடித்த ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடிஞ்சது? இதுதான் எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக நாதஸ்வர குடும்பம் தான். அவர் எங்கள் கணவரது நாதஸ்வர குடும்பம், எங்களது நாதஸ்வர. அவர் அவங்க கணவர் எங்கள் கணவரோட அப்பா வந்து எங்கள் தாய் மாமா. ஓ, அவர் 4 பேர் தாய் மாமா எங்களுக்கு. அவர் எல்லாமே நாதஸ்வரம் தான். எங்கள் தாத்தாலேன்னு நாதஸ்வரம் தான். அதனால் எங்களுக்கு நான் கற்றுக்கிட்டுனா தான் அவரு ரொம்ப ஆசையாக கற்றுட்டு இருந்தார். நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ கச்சேரி பண்ணியிருப்பீங்க? 40 வருஷமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். 1,00,000 மேலாகவே போயிருக்கோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் எங்கெல்லாம் வந்து கச்சேரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து முதல்ல 1980 தியாகராஜ சுவாமி ஆராதனைக்கு வந்திருக்கோம். அதுலேருந்து தியாகராஜ சுவாமி இப்போ வரைக்கும் இந்த வருஷத்து வரைக்கும் நம்ம தியாகராஜ்க்கு தைய வருஷம் வாசிட்டு வந்துடும். அப்புறம் வந்து தமிழ்நாடு பூரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான், இந்த பாரு டெல்லி, பாம்பே, கல்கட்டா, அது மாதிரி ஒரு அவுரங்காபாத் நம்ம ஐசிசிஆர் தரப்புனா அவுரங்காபாதில் வச்சிருக்கு. அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். அது என்னென்னா ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், ப்ரூசில்ஸ், அதுக்கு அதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஐசிசிஆர் தரப்புனா அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து அமெரிக்கா கெனடா லண்டன், ஜெர்மனி, ஜப்பான், எல்லாம் ஒரு 10 கண்ட்ரி போயிட்டு வந்தோம். ஸ்ரீலங்கா எல்லாம் போய் கச்சேரி உலகத்தில் நிறைய நாடுகள்லாம் வளம் வந்துருக்கோம். போயிட்டு வந்திருக்கோம். கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட 100,000 சுமார் 100,000 மேலவே இருக்கும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. தாங்கள் பெற்ற விருதுகள் பரிசுகள் விருதுகள்னா நம்ம தமிழ்நாட்டில் கலைமாமனே நம்ம கலைமாமணி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா ஃபெரில்ல, ஜெயலலிதா அம்மா ஃபெரில்ல. அப்புறம் வந்து ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சார் வந்து அம்ச கலாரத்னம் கொடுத்துருக்காங்க. 1917 2017. ஓஹோ,
இப்போ வந்து பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி உங்க மனநிலை இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கேன்னா ரெண்டு பேர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேர் இதே முதல் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஓ, அதாவது ஒரு கலை தம்பதிக்கு கொடுக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது என்று கொடுக்கக்கூடியது இதான் முதல் முறை. முதல் இந்திய சுதந்திர இந்தியாவில் இதான் முதல் முறையாக. நாதஸ்வரெல்லாம் பெண்கள்லாம் நான் வந்து தான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஓ, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ உங்களோட எதிர்கால நோக்கம் லட்சியம்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ இந்திய அரசோட மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கீங்க. எதிர்காலத்தில் இன்னும் வேற என்ன மாதிரிலாம் இந்த கலைப்பயணம் நீங்கள் தொடரணும்னு நினைச்சிருக்கீங்க? நிறைய வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் வர நெக்ஸ்ட்டு வந்து வர ஜெனரேஷனுக்கு எல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு என்னென்ன நிறையா கற்றுக் கொடுக்குறேன்னு ஆசையாக இருக்கு. அவங்க நல்லா வாச்சுக்கணும்னு. இந்த கலைப்பயணத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் ஏதாவது ஒரு பாதிப்புனா என்ன எதை சொல்லுவீங்க? பாதிப்பு இல்லைன்னா எல்லாமே இருக்கும். பாதிப்பு இல்லாமல் இருக்காது. எல்லா கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் அதே தான் தாண்டி நாங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இளைய தலைமுறையினர் ஒரு சிறிய சங்கடங்களை அவங்க வெற்றி படிக்கட்டாக வச்சு தான் வரணும். ஏன்னா இப்போ உங்களோட இதுக்கெல்லாம் அனுபவம் என்னன்னா எங்கள் கணவர் தான். அவர் இருந்தால் தான் நான் இப்படி இந்த அளவுக்கு நான் உங்கள் முன்னாடி நான் பேச வர்றது இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த வரம். லட்சக்கணக்கான கச்சேரிகளை கண்ட தம்பதியராக இருக்கக்கூடிய ஷேக் மெஹபூப் சுபானி, காலிசாபி மெஹபூப் சுபானி தம்பதியினராக இன்று இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். பத்மஸ்ரீ விருது பெற்ற காலிசா பி மெஹபூப் சுபானி உடன் விஜயகுமார்.